cinemanew.in. வணக்கம். கடவுள் இருக்கான் குமார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை ஜானர்லாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இது ஒரு ராஜேஷ் படம். அவர் எப்பயும் எடுக்கிற லவ் கம் காமெடி படமாக தான் இதையும் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் ஒரு 50% சீன்லாம் ரோட்டில் தான் இருக்குது. அதுக்குன்னு இது ஒரு ரோட் ஃபிலம்லாம் கிடையாது. இது ஒரு வழக்கமான மசாலா காமெடி கமர்ஷியல் படம். இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒன்று வந்து நிக்கி கல்ராணி, இன்னொன்று வந்து கயல் ஹீரோயின். நிக்கி கல்ராணி என்ன தான் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலில் வந்தாலும் அவங்க மட்டும்தான் படத்தில் ஃபுல்லாகவே சாமிங் லுக்கில் இருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் ராஜேஷ் 5 படத்துக்கு அப்புறம் இப்போ தான் காமெடி கேரக்டரில் சந்தனத்தை தவிர்த்து ஆர்ஜே பாலாஜியை காஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் நிறைய கவுண்டர் கொடுப்பாரு. அப்புறம் சில பேர் ஸ்பூஃப் கூட பண்ணியிருக்காரு. சிலது மொக்கையாக இருந்தாலும் ஓவராலாக ஓகே. அப்புறம் படத்தில் ஆர்ஜே பாலாஜி மட்டும் ஸ்பூஃப் பண்ண மாட்டார். டேரக்டரே இந்த படத்தில் சில ஸ்பூஃப் சீன்ஸ்லாம் வச்சுருக்காரு. நீங்கள் டீசரில் கூட பார்த்துருப்பீங்க, சொல்வதெல்லாம் உண்மை ஸ்பூஃப் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரோபோ சங்கர் வேறு படத்தில் நிறைய இடத்துல மொக்க போட்டிருந்தார். அப்புறம் பிரகாஷ் ராஜும் அவர் வழக்கமான நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார். ராஜேஷோட முந்தைய படமான ஆளி நாள் அழகராஜா படத்தில் சில நல்ல காமெடி இருந்தோம். ஆனால் அந்த படத்தில் நிறைய காமெடி சீன்ஸ் ரொம்ப இழுவையாக இருந்ததுனால அது நமக்கு யாருக்குமே பிடிக்கல. அதுக்கப்புறம் விஎஸ்ஓபியில் டேரக்டர் அதை கொஞ்சம் சரி செஞ்சார். அதனால் விஎஸ்ஓபி பார்க்க கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. இந்த படத்தில் அதையும் சரி பண்ணி சின்ன காமெடி படமாக மாற்றுவார்னு நினச்சேன். அப்படியே தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. பொதுவாக ஜிவி பிரகாஷ் எந்த படம் நடித்தாலும் ஹிட் ஆகுது. இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதை நிறைய படத்தில் இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த படத்தை எடுத்த மாதிரி இருக்கும். அதுவே ஓடும்போது இந்த படம் ஓடாதாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப சினிமாவை நேசிக்கிறவங்க, நிறைய லாங்குவேஜ் படம் பார்க்குறவங்க, கமர்ஷியல் படமே பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த படத்துக்கு கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு டைம் பாஸ் பண்ண நினைக்கிற லவ் வர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கமர்ஷியல் படம். இந்த படத்தை சும்மா யூடியூப்பில் வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன அதில் வீடியோ கண்டென்ட் நல்லா இல்லைன்னா டேட்டா வேஸ்ட்டு. இது 90 ரூபா காசு வேஸ்ட்டு, அவ்வளோதான். அப்புறம் எங்கள் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.